உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம். ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம். சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம். சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம். உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா? உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா? உலகாளும் சத்குருவே சிவரூப நாயகனே. உலகை ஆளும் சத்குருவே சிவரூப நாயகனே. பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா. பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேணுமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் மொழி வீசும். கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா? எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா? கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா? எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா? தலையார் குடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே. தலையார் குடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே. ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா. ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். திசையெட்டும் முந்தன் ரூபம் காட்சியாக தெரியுதையா. தீமை என்றும் தீண்டா வண்ணம் காத்தருள வேண்டுமையா. திசையெட்டும் முந்தன் ரூபம் காட்சியாக தெரியுதையா. சாயி நாமம் சொன்னாலே மனம் மகிழும் தன்னாலே. சாயி நாமம் சொன்னாலே மனம் மகிழும் தன்னாலே. நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் தாருமையா. நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் தாருமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும்.
உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம் சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும் ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம் ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம் சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம் சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம் உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம் சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா உலகாளும் சத்குருவே சிவரூப நாயகனே உலகை ஆளும் சத்குருவே சிவரூப நாயகனே பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேணுமையா உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம் சாயி நாமம் வணக்கம். இன்னைக்கு அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் நான் எங்கெங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர்லேருந்து கொருகுப்பேட்டை வந்துருக்கிறோம். கொருகுப்பேட்டில் ராஜசேகர் நகர் இரண்டாவது தெருவில் வந்திருக்கோம். இங்கே வந்து அவர் அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க. இவங்களால் பயனடைந்த ஒரு அம்மா எங்கள் சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்க. இது நாங்கள் எடுக்கக்கூடிய 600வது அருள் வாக்கு. இதுவரை 600 அருள் வாக்கு எடுத்திருக்கோம். இந்த அருள் வாக்கு ஒரு வித்தியாசமான அருள் வாக்காக இருக்கும் அப்படின்றதில் உங்களுக்கும் நம்பிக்கை உண்டு, எங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. கிட்டத்தட்ட இந்த அட்ரஸ் தேடுறதுக்கே 1.5 மணி நேரம் சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேர் என்னம்மா? சுந்தரி. சுந்தரி, உங்களுக்கு இந்த மாதிரி தெய்வ ஆற்றல்ன்றது எப்படி வந்துச்சு? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ஆண்டிக்கிறப்ப இருக்கப்பே எனக்கு அப்பயே தெய்வத்தோட நம்பிக்கை ரொம்ப. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆண்டிக்கிறப்ப இருந்தால் கூட எனக்கு பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் இறந்த பிறகு ரொம்ப எனக்கு யாரும் இல்லாத அனாதையாக இருக்கும் போதுன்ற போது தெய்வம் வந்து என்னை தட்டி என்கிட்ட பேசும், நான் இருக்கேன் உனக்கு, நான் நாகத்தமாவும் நல்லா வணங்குவேன். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த வேதனையில் நல்லா வாழ்ந்து இந்த நிலமையில் வந்த பிறகு எனக்கு இதிலேருந்து மீறதுக்கு எனக்கு அந்த சக்தியை கொடுத்தது எனக்கு காளி. இத்தனை அம்மனையும் கும்பிட்றேன், அத்தனை அம்மன் இருந்தாலும் இவ்வளோ ஊக்க தைரியத்தை நீ வாழணும்னு எனக்கு தட்டி எழுப்புனது எனக்கு காளி. எனக்கு அதே மாதிரி நாகம்மா இருக்காங்க என் வீட்டில் எல்லையில். எப்பயாவது எனக்கு வந்து கனவுல வந்ததோட நேராகவும் வந்திருக்காங்க. நேராக வந்து எதிர்க்க நான் மரம் வச்சுருக்கேன், எல்லாரும் கூட அது விளையாட்டான்னு நினைக்கல, நான் பால் ஊத்துறேன்னு. நான் வந்து எல்லைக்கு போக முடியாது அங்கங்கே, அதனால் அப்போ என் பசங்க இருக்கையில் நான் எல்லைங்களுக்கு போவேன். இப்போ யார் இல்லாதனால எல்லா தெய்வத்தையும் நான் இங்கே வணங்கினால அந்த அம்மாவே என்கிட்ட வந்து பால் குடிப்பாங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. இல்லைம்மா, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இப்போ நடக்குதா? வருவாங்க அவங்க, அவங்க வரப்ப இது இந்த அம்மா வந்துட்டு போன பிறகு அந்த அம்மா எனக்கு காட்சி கொடுப்பாங்க. நாகம்மா ஃபஸ்ட்டே அவங்க அக்கா தான் வருவாங்க, வாக்கு சொல்றதுக்கு அக்கா தான். இதனால நிறைய சொல்ல நான் சொல்லக்கூடாது, ஜனங்க பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு உயிரை கூட காப்பாற்றி பெங்களூர்ல இருந்து திருச்சியில இருந்து அங்கேருந்து இப்போ கூட ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வர போயிருக்காங்க. இங்கே வந்து நல்லானவங்க. எனக்கு போகும்போது என் பிள்ளைங்களுக்கு நான் தாயாக போனான்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. நான் இந்த அக்கா இந்த வீடை சின்ன வீடை பார்த்துட்டு இங்கே வந்தால் நல்லாயிருமா நல்லாயிருமான்னு அவங்க அக்கா கிட்ட சந்தேகமாக கேட்டாங்க. முஸ்லீம்காரங்க அவங்க, அவங்க கேட்டவங்க நீ நல்லாயிருமா தைரியமாக இருன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இங்கே இருந்து அவங்க நிமிந்து போகும்போது, நிமிந்து போகும்போது என் காலை தொட்டு அம்மா என் பிள்ளைங்களுக்கு தாயாக என்னை அனுப்புறீங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ செழுப்பத்தோடு போனாங்க. நான் மறக்கவே மாட்டேன் எங்கே இருந்தாலும். அந்த ஒரு எனக்கு என்ன புரியாத நான் எவ்வளோ சந்திச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சொல் வந்து என்னால் தாங்க முடியல. அந்த ஒரு டைம்
நான் வேதனையில் படுத்தா கூட என்னை தட்டி வந்து நான் இருக்கேன்னு எனக்கு தைரியம் சொல்கிறது என் காளி. இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை சாமி வந்து உங்கள் உடம்புல வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க? ஏழு அம்மன். ஏழு அம்மன் எனக்கு சின்ன பிள்ளையில வந்தது நாகம்மா தான். என் நாகத்தம்மா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாகவல்லி நாகராணி பேர். இதிலெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து என் சொல்லக்கூடாது. அந்த ஒரு மந்திர சக்தின்றது ரொம்ப மோசமானது. அதால் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் புருஷன் 17 வருஷம் தான் வாழ்க்கை இறந்துட்டாரு. அந்த பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினது என் தெய்வம் வந்து எனக்கு துணையாக இருந்தது தான். எனக்கு இப்போ ஊக்க துணையாக எனக்கு ஆக்ரஷம் கொடுத்து நீ வாழணுன்றது ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்றது எல்லாமே அந்த காளி. இப்போ இப்போ வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தீர்வு தருவீங்களா இல்லாட்டி? கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஒரு இங்கே வர முடியாத சூழ்நிலை என்ன, ஒரு அந்த பெங்களூர்லேருந்து ஃபோன் மூலியமாக பேசி அவங்க வந்து ஒரு சர்பத்தோட சாப்பிட்ற முட்டையை எடுத்தது அவங்களுக்கே தெரியல. அந்த ஃபோன் மூலியமாகவே அவங்க வர முடியலன்னு அழுதோன்னே அந்த ஆத்தா அந்த ஃபோன்லேயே வாக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, நீ இதை மணங்கிட்டு வா, நீ அவ்வளோ என் தங்கச்சியோட பாலை சாப்பிட்றத நீ அறந்திட்ட, உனக்கு நான் துணையாக இருக்கேன். இப்போ அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, நேரடியாக வராமையே. அவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் இந்த அம்மாவுக்கு கூழ் ஊத்துறது கூட நான் போய் அவங்ககிட்ட கேட்கல. அவங்களாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. எங்களால் ஏண்டது, அவங்க தங்கச்சி எங்கள் அக்கா நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தினதும் ஒரு அம்மா 4-5 குடும்பம் இங்கே வந்து நல்லா இருக்காங்க. ஆமாம், எனக்கு லத்தான ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க இவங்களுடைய மகிமையை பற்றி. இவங்கக்கிட்ட போனோம்னா அருள் வாக்கில் அவ்வளோ பிரச்சனைலாம் தீரும், இவங்களால் நடக்க முடியாது, தவழ்ந்துக்கிட்டே தான் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னாங்க. இந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைக்கிது, பெரிய அபூர்வம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு மனசுக்கே வராமல் போனவங்களும் உண்டா? மனசு வராமனா இந்த இடம் நல்லா இருக்குது, அது மீண்டும் வரதா செய்வாங்க. சீமந்தம் நடத்தியிருக்காங்க இங்கே குழந்தை இல்லாமல். இந்த இடத்துலேவா இந்த அம்மாவுக்கு சீமந்தம் பண்ணாங்க வந்து புட்லூரில் செய்கிற மாதிரி. இந்த அம்மாவுக்கு வளைக்காப்பு பண்ணி இப்போ முஸ்லீம்கார ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, மாங்கல்யம் வந்து செலுத்துவாங்க அம்மாவுக்கு. ஒரு ஒருத்தவங்க என்ன கிறிஸ்டின் மட்டும்தான் வரமாட்டாங்க, இப்போ வந்திருக்காங்க. அவர் வந்து பிரம்மையா அவரையே அவருக்கு மென்டல் ஆகிட்டோம், பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சி ஒரு வருஷமாக அவர் வேஸ்ட் ஆகிட்டாங்க. வயசு பையன், அவங்க அப்பா எங்கே போனாலும் நல்லாகுமான்னு இங்கே வந்துட்டார். அவர் கிறிஸ்டின் தான், ஆனால் இங்கே வந்து போயிட்டோன்னு அந்த பையன் இங்கே ஓடுது இங்கே ஓடுதுன்னு தன்னால் எப்படி எப்படியோ சொல்லுவான் ஒரு வருஷத்தை வீணாக்கிட்டம்மா நான். அவனுக்கு ஒரு தொடர்பால் அவனுக்கு செய்வன மாதிரி செஞ்சு அவனை இந்த மாதிரி டார்ச்சில் ஆக்கி வருமானம் இல்லாதாக்கி அவனை இந்த ஆத்தா தான் காப்பாற்றி அமிச்சாங்க. இப்போ செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் இரவில் தூங்காமல் இருக்கிறது, நம்ம என்ன பேசுன்றதே மறந்து பேசுகிற மக்கள்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தோம்னா 100% கிளியர் ஆகுமா? 100% என்னை வச்சு நான் சொல்லலை, என் ஆத்தா நான் நம்பி நான் சொல்கிறேன். ஏன் நான் நம்புறது எல்லாத்தோட உலகத்துலேயே எனக்கு நான் அனாதையாக இருந்தப்போ எனக்கு துணையாக இருந்த ஆத்தாவை நம்பி சொல்கிறேன். நல்லாவும் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, உயிரே போகிற மாதிரி வயிறு வீங்கி போய் வந்திருக்காங்க பில்லு சூனியத்தால், அவங்களுக்கு கழிச்சு எடுத்திருக்கேன். ஆனால் ரொம்ப ஆசையப்படலை எதுலேயுமே. ஆசை இப்போ நிறைய மக்கள் வந்து பில்லி சூனியம் ஏவல் இருந்தால் பொதுவாகவே இரவில் தூங்குவாங்களோ தூங்க மாட்டாங்க? தூங்க முடியாது, அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க ஏதாவது பண்ணலாமா? சூனியன்றது அவங்கள சாவு கூட கொண்டு போகும். செத்துறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாம், செத்துறேன்னு வாங்க, ஏதாவது போய் ஏதாவது அறுத்துக்கணும்னு தோணும், ஏதாவது பண்ணணும். அமாவாசை வந்து அவங்கள இருக்க கூடாது. அந்த அமாவாசையில் அவங்க மீறி தெய்வத்தோட எல்லைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே விலகிருச்சு. இதுதான் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டாங்க முடியாது. மீறி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெளிவு அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறது பகலில் மட்டும் இருக்குமா நைட்டில் இருக்குமா? இப்போ பில்லி சுனியம் ஒருத்தர் பிடிச்சிச்சுமா அவங்கள நைட்டில் சித்திரவாதம் பண்ணுமா பகல்லையா? மதியானம் உச்சி வெயிலில் அவங்கள வாட்டி எடுக்கும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 12 மணிக்கு மேலே 1 மணி வரைக்கும் அவங்கள வாட்டி எடுத்துரும். அதே மாதிரி இரவு தூங்கும் போதும்
ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அவங்களால அதை மீறி அவங்க அதுக்கடுத்து தூங்கினாதான், தூக்கம் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அந்த அமாவாசை வந்து அவங்களால இருக்கவே முடியாது. அவங்களுக்கு படுத்தி எடுக்கும், உடம்பு பிரச்சனை கொடுக்கும், ஏதாவது பண்ணிக்கலாமா எங்கேயாவது போயிடலாமா எத்தனா தோணும் அவங்களால. அந்த அந்த ரத்தம் கேட்டுட்டு இருக்கும், அது அவங்களே அவங்க உடம்ப அறுத்துக்க வைக்கும். ஏவலெல்லாம் மோசமானது ஏவலெல்லாம். இப்போ வீட்டுல இருக்கிறவங்களை பழி வாங்குமா இல்ல தன்னா தானே பழி வாங்கிக்குமா? அது அவங்க செய்யறத மூலியம். இப்போ ஒருத்தவங்க அனுப்புறாங்க, இவங்கள வீட்டுல இருக்கவங்கெல்லாம் பாடுபடுத்தணும்னு அனுப்புனா வீட்டுல இருக்கவங்கெல்லாம் பாடுபடுத்தும், இவங்க மட்டும் செஞ்சுட்டு செத்துருணும் அப்படின்னா அவங்கள வரைக்கும் தான் பாடுபடுத்தும். அவங்க பண்றத மூலியம் அது. சரி, இப்போ அவங்க ஒருவேளை ஏதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா அங்கிருந்து போயிடுமா? அந்த தீய சக்தி வீட்டுல இருக்குமா? அது தீய சக்தி வந்து அவங்களுக்குள்ள தெய்வமா வணங்கினா இருக்கும். அந்த ஆத்மா வந்து கொஞ்ச நாளைக்கு அலையதான் செய்யும். அந்த அலையும் போது அவங்களா வேணும்னே தப்பு பண்ணலை, இவங்கள போய் நம்ம பிடிக்கணும்னு அவங்களோட சந்தர்ப்பம். அவங்களும் வந்து அந்த ஆத்மா வந்து கெட்டது பண்ணணும்னு நினைக்கல, அவங்களோட சந்தர்ப்பம் இவங்க வரும்போது ஒரு ஏதோ சுத்தம் இல்லாமையே எப்படியோ போவாங்க, அந்த டைம் அதுங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் அந்த தெய்வ கிராட்சத்தோடு இருக்கணும். இந்த சாமி இல்லை எந்த சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த தெய்வ துணையோடு இருக்கணும். தெய்வம்னா நம்ம என்னன்னு இருக்கக்கூடாது. எந்த தெய்வத்தை நம்புறாங்களோ அந்த தெய்வம் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் துணையோட. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே தீர்ந்துருக்காது. அப்படியாப்பட்ட மக்கள் உங்ககிட்ட வந்தால் அம்மாவோட அருளால் கன்ஃபார்மாக தீருமா? கன்ஃபார்மாக தீரும். இவ்வளோ ஒரு சின்ன வீடு, இந்த வீட்டில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதால் எத்தனை குடும்பம் வாழ்ந்துருக்கு, இன்னும் வெளிப்படை ஆகலை. இதுக்கு இன்னைக்கு தான் விடுவுகால் அந்த ஆத்தா எனக்கு அமைச்சிருக்கா. இந்த சின்ன வீட்டில் எத்தனை பேர் கையெடுத்து வணங்கி, எனக்கு மேலே வயசு உள்ளவங்கலாம் என் காலை தொட்டு கும்பிட்டு போயிருக்காங்க. எனக்கு எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில், ஆனால் இந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். இப்போ உங்களால் நடக்கவே முடியாதா? சுத்தமாக எப்படி நடக்கவே முடியாது. 7 வயசுல எலம்புள்ள வாதம் வந்துச்சு. அதுலயே அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இவங்க எல்லாம் எங்களை பாக்குறவங்க தான் இருங்க, அதை முடிச்சோன்னு கூப்பிடும் போது வாங்க அப்படி. எலம்புள்ள வாதம் வந்தது, படுத்த படுக்கையா தான் இருப்பேன். அப்ப அம்மா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி நிறைய 5 ஆப்ரேஷன் உடம்புல பண்ணி, அவரு எங்க வீட்டுக்காரர் அசலு தான் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி, புள்ள வேணும் புள்ள பறக்க முடியாதுன்றவங்களை பெக்கணும்னு அந்த நாகத்தம்ம புத்து மண்ணு சாப்பிட்டு, நாகவல்லி நாகராணி என் பிள்ளைங்க ரெண்டும் நாகாத்தம்மனுடைய புத்து மண்ணை சாப்பிட்டு தான் வந்து உங்களுக்கு பிள்ளை பிறந்தது. ஆமா, புள்ள பிறந்தனா நாளெல்லாம் தள்ளிலாம் கிடையாது. எங்க வீட்டுக்கார ஆசை நம்ம புண்டாட்டி புள்ள பெக்க முடியாதோன்ட்டு 35 நாள்லயே போய் மண்ணள்ளி என் வாயில போட்டாரு, என்னை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு. அந்த அதோட நின்னது தான் என் நாகவல்லி. அந்த நாகவல்லி பெக்கும் போதும் அந்த ஆத்தா என் வயிற்றுல இருந்து இறங்கி போறாங்க பெரிய உருவமா. இதெல்லாம் நான் எங்க சொல்லி, நான் எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். சரி, இரண்டாவது பொண்ணு. அப்புறம் இரண்டாவது பொண்ணு எனக்கு, அதாவது அந்த வருஷத்துலயே எனக்கு தெரியாது, அந்த வருஷத்துலயே பிறந்தது தான் என் நாகராணி. உங்க பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் வந்ததா? நிறைய வசதியா இருந்து ஏழ்மையா இருக்கேன். ஏழ்மையாகி சாகணும்ன்ற சூழ்நிலையில என் ஆத்தா என்னை சாவு விடல. இதுதான். நீங்க அழைத்த உடனே வருவாங்க அம்மா? அழைத்த உடனே 7 பேரும் வருவாங்க. 7 பேர் எந்த அம்மனை மனசுல நினைச்சு கூப்பிட்டாலும் வருவாங்க. 7 பேர் என்னன்னு அம்மன்மா? 7 பேர். முதல்ல சரசுல வந்தது நாகம்மா, பாலநாகம்மா, முனி ஐயா இருக்காரு பால்முனி, அவர் மேல. இவங்க 7 பேர் மட்டும் காளி, ஓம் சக்தி, பெரிய பாலத்து அங்காளி, பிரதிங்கரா தேவி, கருமாரி, அசுரர்கள் அழிக்க பத்ரகாளி, அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. இந்த அம்மாட்ட வந்து திருநீர் போட்டு தாயத்தெல்லாம் போட்டு என் பிள்ளை நல்லா இருக்கிறான். இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் பயந்து போயிருந்தோம், இந்த அம்மா தான் காப்பாற்றி கொடுத்தா.
என்னோட பேர் வந்து நாகவல்லி, எங்க அம்மா பேர் வந்து சுந்தரி, எங்க அப்பா பேர் வந்து முத்து, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேர் நாகராணி. நாங்க ரெண்டு பொண்ணு தான் எங்க அம்மாவுக்கு. எனக்கு ஒரு 15 வயசு 14 வயசு இருக்கும் போது அப்பா இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிதான் இறந்தாங்க. அம்மா வந்து ரெண்டு காலும் இல்லைனாலும் எங்க சின்ன வயசுல இருந்து யார் உதவியுமே இல்லை, சொந்தக்காரங்க உதவியுமே இல்லை. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்லயே ஊதவத்தி தீப்பெட்டி அந்த மாதிரிலாம் வித்துதான் எங்களை வளர்த்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அம்மா சீட்டு பிடிச்சி பந்தெல்லாம் பிடிச்சி ரொம்ப வசதியாவே இருந்தோம். அம்மாவே எங்க ரெண்டு பேரையும் ஒரு ரெண்டு பொண்ணையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப வசதியா தான் இருந்தோம். அப்பா திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த நானே நம்ப மாட்டேன், அப்ப இந்த மந்திரம் பிட்லி சூனி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து நான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அம்மா வந்து ரொம்ப அம்மாவே சாகுற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ரொம்ப இப்பயும் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்பயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம். இப்ப வந்து குருஜி மூலியமா எங்க அம்மாவுக்கு வந்து இந்த சக்தி வந்து குருஜி வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்து உன்னால ஒரு நாள் குடும்பம் வாழணும்னு சொல்லிட்டு நீ சாகக்கூடாது சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து இந்த சக்தி கொடுத்துருக்காங்க. எங்க காளி அம்மானால இப்ப ரொம்ப நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெறாதவங்களுக்கு குழந்தை பிறந்து இப்ப குடும்பத்துல சண்டையா இருந்து பிரிஞ்சு வாழ்றவங்க அந்த மாதிரியும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயோ பெங்களூர் காஞ்சிபுரம் அந்த மாதிரி இப்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வீட்டுக்கு வராதவங்களும் அவங்க போன் மூலியமாவும் அம்மா வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி பேசி இப்ப போன் மூலியமா பேசுறவங்களும் இப்ப நல்லா இருக்காங்க. காக்கரகாளி பர்சனலா என்ன பத்தி சொல்லணும்னா நானும் ரொம்ப அடிபட்டிருக்கேன். நான் இப்ப உயிரோட இருக்கனாலே வந்து இந்த அம்மா தான் காக்கும் காளி தான். இவங்களாலதான் நான் இப்ப உயிரோடயே இருக்கேன். இப்ப எங்க வீட்டுக்காரும் முத வந்து நம்பாம அப்படிதான் இருப்பாரு. அப்புறமேட்டு அனுபவப்பட்டு இப்ப என் தங்கச்சி வீட்டுக்காரும் சரி எங்க வீட்டுக்காரும் சரி இந்த அம்மாவை இப்ப முழுசா நம்புறோம். நாங்க எல்லாருமே நம்புறோம். இந்த அம்மாவை நம்பி வந்தவங்க கைவிட்டது இல்லை. இந்த அம்மா கண்டிப்பா யார் நம்பி வந்தாலும் இந்த அம்மா கண்டிப்பா காப்பாத்துவாங்க. உயிரே போற நிலைமைக்கு வந்தவங்க கூட இந்த அம்மா காப்பாத்திருக்காங்க, காப்பாத்துவாங்க. இந்த அம்மா வந்து துணையா இருந்து நீ அழுவாத மகளே நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதோட சந்தோஷமா இப்ப நான் வாழ்றேன். நல்ல என் புசனை நல்ல மாதிரியா வச்சு வாழ வைக்கிறேன். இப்ப வந்து அம்மா தான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததா? ஆமா. எலும்பு உடைச்சிட்டாங்க, உடச்சி அது எப்படி உயிர் பட்டது எனக்கு தெரியாது. ஆனா நான் உயிரோட இருக்கேன். அந்த ஆத்தால அவங்க அந்த மாதிரி வந்து நீ உயிரோட நீ வாழணும், நான் வெளியே போனாலும் எந்த புள்ள கச்சு பார்த்தாலும் வயிற்று பார்த்து சொல்லிடுவேன் நானு. இப்ப இந்த புள்ளதான் உனக்கு போக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் நான். ஆமா, அதே புள்ள சுப பிரசமா பெத்து என்கிட்ட வந்து காட்டிருக்காங்க. கரெக்டா வயிற்ற பார்த்து சொல்லிடுவேன். அதே மாதிரி எங்க ஆரோக்கியத்துக்கு இவ அந்த ஆத்தா எனக்கு கொடுத்துருக்கா, அந்த வாக்கு சொல்றதுக்கு அந்த இது கொடுத்துருக்கா எனக்கு இந்த அம்மாட்ட வந்து. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகளோட ஒவ்வொரு கவலைகளோட வருவாங்கம்மா. அந்த கவலைகளோட வரும்போது முதல்ல எந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க? இதெல்லாம் என் குலதெய்வம் பாளையத்தம்மா தெரிவாங்க. எனக்கு தெரிஞ்ச பிராடு காளி வருவாங்க. யார் வந்தா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பீங்க, யார் வந்தா ரொம்ப சாந்தமா இருப்பீங்க? ரொம்ப சாந்தமா இருக்கிறது என் பாலநாகம்மா. ரொம்ப ஆக்ரோஷம் வந்து காளி. இப்போ வந்தவன் வந்து நான் உங்களை டெஸ்ட் பண்ண வந்தவங்களும் உண்டா? எவ்வளோ பேர் வந்து இது பொய்யா இருக்கமோ உண்மையா இருக்கமோ கண்டுபிடிக்கலாம் வந்திருக்காங்க. தன்னால அவங்களே வாய் விட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்து நல்லா இருக்கிறத வெளியே சொல்லாமல் திருஷ்டிப்படும்னு நாங்கள் போய் சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுபவப்பட்டு ஒடியாந்து மிந்தானியை விரித்து விழுந்திருக்காங்க. தெரியாமல் சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி, தெரியாமல் எனக்கு திருஷ்டிப்படும்னு சொல்லிட்டேன், நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி விழுந்திருக்காங்க. 7 அம்மனை நீங்கள் நேரில் உருவமாக பார்த்ததுண்டா இல்லாட்டி பைரவர் வடிவில் சர்ப முடிவில் பார்த்ததுண்டா? 7 அம்மனை எனக்கு குறக்குடையோடு வர்றது அங்காளி வருவா, கையில் குறக்குடையோடு வருவா. காளி வரும்போது இந்த சிலையை பாருங்க, இந்த போட்டோ தான் இந்த சிலை. இந்த அம்மா தான் இந்த அம்மா. இந்த அம்மா ஆக்ரோஷமா என் வீடே பத்தாது, அவ்வளோ பெரிய ரூபமா வருவாங்க. பார்க்கும்போது என்னால கண் நிமிந்து பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய உருவமா வருவாங்க. நேர்லேயே வருவாங்களா?
கண்ணில் நான் தூங்க வேண்டியதில்லை. நான் தூங்கணும்னா தரையில் படுக்க 1.5 மணி ஆகும். இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன தலைகாணியை போட்டு இப்படி சாஞ்சு அந்த விபதியை பிடிச்சேன்னா எனக்கு அந்த அம்மா காய்ச்சி கொடுப்பா. பாலநாகம்மா குழந்தையாக வருவாள், சின்ன பிள்ளையா. அவளுக்கு தண்ணி வேணா கூட குழந்தை மாதிரி என் மடிக்கிட்ட படுப்பா. அதான் சொல்றேனே, இப்போ ரொம்ப என் பிள்ளைங்கெல்லாம் தனியாக போயிட்டோன்னே எனக்குள்ள என் தெய்வம் ரொம்ப என்கிட்ட பேச்சு வார்த்தை. இரவுல பேசுறதுலாம் உண்டா உங்களோட? தூங்கிட்டு இருக்கையில எந்திரிச்சு உட்காந்துருவேன், டக்குன்னு சலங்க சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி உருவம் தெரிஞ்சு அப்படி உட்காந்துருப்பேன். எனக்குள்ள ஒரு இதா, என்னம்மா இது தனியாக இருக்குன்னு சலுக்கு 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 சலுக்கு. நான் 1 மணி வரைக்கும் சாமி பாட்டு வைப்பேன் செல்லில், டிவி கிவி எதுவும் கிடையாது, டிவிலாம் ரிப்பேர் தான், ஓப்பனாக பேசுகிறேனே. டிவிலாம் ரிப்பேர், இந்த மாதிரி அருள் வாக்கு வரவங்க வைக்கிற காசு மாதம் ஊனமற்ற பணம் 1000 ரூபாய். நான் சம்பாரிச்சு கட்டுக்கட்டாக வாழ்ந்த காலம் போச்சு, இப்போ கடங்காரின்ற பட்டம் இதை மட்டும் நான் மறைக்கணும், ஓப்பனாக பேசுகிறேன். இப்போவும் அந்த அவகிட்ட கேட்குறது என் நல்ல பேர், நான் எந்த ஈன சொல்லுவாங்களே, கடன்ற ஒரு பேரு. உன்னால நான் ஊருக்கு பரவலியமா, அவங்க நல்லா இருக்கணும், அந்த ஒரு துளியில என் பேரை காப்பாத்தி கொடு, அதை தான் நான் கேக்குறேன். இங்க வந்து யாரும் இதுவரையும் ஃபெயிலரா போனதே இல்ல, கிடையவே கிடையாது. எனக்குள்ள தோணும் அவங்களுக்கு நடக்காதுன்னா சொல்லிடுவேன், எனக்கு தெரிஞ்சிடும். நான் அவகிட்ட திரும்பி உக்காந்தோடனே எனக்கு தெரிஞ்சிடும், அவ கேக்குறது அவளோட காரியம் சக்சஸ் ஆனா எனக்கு கோழி கேட்பா, அதுக்கு முன்னாடி முட்டை தான் கேட்பா. அதே மாதிரி பாலநாகம்மா பால் தான் கேட்பா பௌர்ணமிக்கு, அவங்க பெரிய பெருசாக கேட்குறதில்ல. அவங்களோட காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட தேவைப்பட்டு கோழி வாங்கி கொடுக்கணும், பூஜை பண்ணணும், அந்த மாதிரி ஆனப்பிராடு பரிகாரன்ற பேரில் எழுதி கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வந்து பரிகாரன்ற பேரில் பணம்லாம் வாங்க மாட்டீங்க? அந்த பூஜைக்கு வரைக்கும் எனக்கு நான் அப்படி வாங்கியிருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன், அதுதான் அந்த எனக்கு அந்த அளவுக்கு ஆசை தோணல. இது வந்து உங்களுடைய மன திருப்திக்காக, பண திருப்திக்காக இல்ல. ஆமா, பணமும் என் வாழ்க்கையில தேவைதான், என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன். அடுத்தவங்க வந்து வேதனைப்பட்டு அந்த பணத்தை ரொம்ப கொடுக்க கூடாது. அந்த பூஜை பொருளை கூட எழுதி கொடுத்து அனுப்பிடுவேன். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்து, நான் அவ்வளவு கஷ்டத்துல கடன்ல இருந்தாலும் என் பிள்ளைங்க ரெண்டு இருக்கு, அதுங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது. இப்ப நீங்க ஏமாத்தி காசு வாங்கினாலும் பிள்ளைகளுக்கு தான் அது பாதிக்கும். இப்பயே ஒரு சிலர் என் பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படின்னு அந்த கடனால் சொல்லுவாங்க. நான் சீட்டு பண்ண ரொம்ப நல்லா வாழ்ந்தவன், ஆனால் எனக்கு இவங்க ஃபோன் பண்ணும் போது நான் சொல்கிறேன், இவ்வளோ நகை போட்டிருந்தவன் இந்த மூக்கத்தி கூட உடஞ்சிருக்கு, இந்த நிலைமையில நான் எப்படி செய்வேன், இதெல்லாம் தான்றவங்க ஃபோன் பண்ணும் போது இதெல்லாம் உண்மை அவங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இந்த அளவுக்கு அடுத்தவங்க புண்படக்கூடாது, இனிமேல் எனக்கு ஆசை அவங்களுக்கு நல்லது செய்யணும். நான் இந்த எல்லைக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்குது, குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கா ஆத்தா, போகிற உயிரை காப்பாத்திருக்கா, உயிரை காப்பாத்திருக்கா, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கா, மாங்கிலிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா. முஸ்லீம்லேருந்து வரக்கூடிய அந்த கிறிஸ்டின் கூட வந்து நல்லா இருக்கான் அந்த பையன், அவன் எங்கே இருந்தாலும் டிவியில் பார்ப்பான், இப்போ அவனே நல்லா இருக்கான். எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா வெற்றியோடு தான் போவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களும் உண்டா இங்கே? பெங்களூர்லேருந்து ஃபோன் மூலியமா 2 பேர் அவங்களுக்கு. அதே மாதிரி அதோ நிற்கிறாங்களே அவங்க தங்கச்சாம்மா, அக்கா என்ன ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்த, காஞ்சிபுரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீடு சின்னதாக இருக்குன்னு நம்பலை அவங்க, நல்லாயிருமா நல்லாயிருமான்னு எங்கெங்கேயோ போய் லாஸ்ட்டில் நல்லா ஐயன் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவை தாயாக அனுப்புறீங்கன்னு என் காலை தொட்டு வணங்கிட்டு போச்சு அவங்க மக. சரி சரி சரி. இப்போ இந்த இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அருள்வாக்கு சொல்லுவீங்களா இல்லை எல்லா நாளும் சொல்லுவீங்களா? மற்ற வந்து கவிச்சு சாப்பிடாத சாமி தான், கவிச்சு சாப்பிட்ட அன்னைக்கு வராது சாப்பிடாத சாமி. இந்த காளி அம்மாவை எந்த நேரமும் அழைக்கலாம், அந்த அம்மாவுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஏமா ஜாமும் கதவை தட்டுவாங்க என்ன, அப்போ 11 மணிக்குள்ளார் தான், அதுக்கு மேலே யார் தட்டினாலும் திறக்க மாட்டேன், பூட்டிடுவேன் வீட்டை. அதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் தட்டினாலும் அந்த அம்மா காப்பாற்றுவா. சாயங்காலத்தில் எந்த டைமும் நான் தனியாக தான் இருப்பேன். இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறவங்க தான் என் பிள்ளைங்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், கொருக்குப்பட்டையில் இருக்காங்க. இது தண்டையார்பட்டை, இது கொருக்குப்பட்டை கிடையாது, தண்டையார்பட்டை. இது என் பிள்ளைங்க இந்த மாதிரி பார்க்க வரப்போ தான் வருவாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி
மீதி டைம் இந்த மாதிரி சாமி பார்க்கறது இந்த வேலை தான் எனக்கு ஃபுல்லா. அந்த அதுல ஒரு திருப்தி எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப கதவெல்லாம் மூடிட்டு நீங்க உட்காந்து அம்மா கிட்ட பேசுவீங்களா? பேசுவேன், அம்மா கிட்ட பேசுவேன். அந்த ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு போறாங்க, இப்போ இவங்க அக்காவுக்கு சொல்லிட்டு போனாங்க, இப்ப திருப்பி முடியலன்னு. அந்த பழத்துல அவங்களோட பேர் எழுதி வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணேன். அந்த பழத்தை காட்டலாமா? அவங்க அவங்களோட பேரு அவங்களோட பிரச்சனைக்கு தான் எழுதி. இல்ல இல்ல, இது சும்மா காட்டற சொல்றேன், தம்பி இது க்ளோஸ் போப்பா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழு அம்மன் அந்த அம்மா கிட்ட பேசக்கூடியவங்க. இந்த மாதிரி நீங்க எங்கெங்க போய் என்னென்னவோ பரிகாரங்கள் செய்து பலனடிக்காத மக்களுக்கு கூட இங்க வந்தா நாங்க 100% அம்மா மூலம் பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அப்படின்னு அம்மா வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க. இது வந்து அவங்க சம்பந்தப்பட்டவங்களோட பேர்லாம் எழுதுவீங்களா? ஆமா, பேர் என்னம்மா அவங்களோட பேரு? சொல்ல வேண்டாங்க, நான் கேக்குறேன். சம்பந்த அதாவது அவங்களுக்குள்ள மந்திரத்தை நான் படிப்பேன். அந்த அம்மாவுக்குள்ள மந்திரத்தை படிச்சு ஓம் போட்டு அவங்களோட பேர் அதில் போட்டு நீ காப்பாற்றணும். ஒருத்தவங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அதை எழுதிடுவேன், இந்த பிரச்சனையை நீ தீர்த்து வைக்கணும். இது வந்து அந்த பொண்ணோட அக்காவுக்கு திருப்பி முடியாமனதுக்கு எழுதுனது. நேற்று ஒருத்தவங்க சாந்தின்றவங்க, அவங்களுக்கு சூனியம், அவங்க வியாபாரம் வழங்காத அளவுக்கு அவங்களோட பேரை வச்சு நைட்டு பூஜை பண்ணுவேன். சரி, இப்போ பண்ண உடனே உடனே கிளியர் ஆகிடுமா இல்லை எத்தனை நாள் ஆகும்? அவங்களுக்கு வந்து ஏதாவது கழிக்கணும்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் ஆகும். அவங்க தாயத்தெல்லாம் போடுவேன், நான் தாயத்து போடுவேன், ஒரு கடை வியாபாரத்துக்கு இது பண்ணி கொடுப்பேன். அதெல்லாமே நல்லாகும், பயந்ததுக்கு நல்லாகும். ஒரு கல்யாணம் ஆகணும்னா ஆயிரும், அந்த தாயத்தை போட்டு கழிச்சிட்டு தாயத்து போட்டேன்னா. அதே மாதிரி என்ன விஷயத்தை அவங்க தேடி வராங்க, எதிரி தொல்லை பிரச்சனை அவங்க என்ன தேடி வராங்களோ அது அவங்களுக்கு சாந்தமாயிரும். இல்லை, ஒருத்தர் சொன்னார் அவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ பிடிச்சிருக்கான், என்ன பண்ணன்றது அவங்களுக்கு தெரியலையா. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பரிகாரம் பண்ணால் அந்த டைமில் சரியாகுதான். அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஆட்டம் ஆரம்பிக்குதான். உங்களால் கிளியர் பண்ண முடியுமா? கன்ஃபார்மாக முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு ரயில்வேவில் டிடிஆராக இருக்கார், ரொம்ப வருத்தப்பட்டு நேற்று ஃபோன் பண்ணார். அவரை வந்து உங்களை சந்திக்க சொல்லட்டுமா? கண்டிப்பாக சந்திக்க சொல்லுங்கள், நல்லா ஆயிரும். ஆனால் வந்து நான் சொல்கிற பொருளெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும், அவங்க நான் போய் அலைய முடியாது, சரிங்களா? எனக்கு மேலே ஒரு சித்தர் இருக்கார், எனக்கு குரு சவுந்தரபாண்டி சித்தர். அவர் எனக்கு அம்மனை அவர் தூக்கி வச்சு ஒன்னோ மேலேயே அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சக்தியோடு கொடுத்தவர் அவர் தான். அந்த வந்து நீங்கள் வந்து சித்தர்களுடைய அருளாசி பெற்று தீட்சை வாங்கி நீங்க வந்து இந்த அருள்வாக்கு சொல்றீங்க. ஆமா, சித்தர் எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்ல சொல்லதான் எனக்கு உச்சரிப்பு அதிகமானது, அம்மா அதிகமா எனக்கு குடியிருந்தது. இத நீ சொல்ல சொல்ல சுந்தரியம்மா உனக்குள்ள அம்மா பூந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப மனசு நொந்துதான் அவர்கிட்ட நான் போனேன். நீங்க சாவணன்ற ஒரு முடிவுல இருந்தீங்க. முடிவுல இருந்து நிறைய நல்லா வசதியா வாழ்ந்து லாஸ் ஆகி கடனாயி ஒரு இறந்து புருஷனை இறந்து ரொம்ப பிரச்சனை மீறி மீறி வந்து தாங்க முடியாமல் சாகணுன்ற நேரத்தில் ஒரு நேரம் அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட என்னை தடை பண்ணி வச்சுருக்கத எடுத்துட்டு உனக்கு பின்னால் உன் குலதெய்வம் துணையும் உனக்கு ஏழு அம்மனு இருக்காங்க, உன் பாலநாகம்மாவும் பால்முனீஸ்வரும் உன்னை காப்பாற்ற சொல்கிறாங்க, எனக்கு சக்தியை கொடுத்து அவர் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான், சித்தர் சவுந்தரபாண்டி சித்தர். இப்போ ஒருத்தர் பிரச்சனையோட வர்றான், சவுந்தரராஜ் சித்தர். சவுந்தரராஜ் எங்க இருக்காரு ஐயா? ஐயா இப்போ வந்து இதுக்கு போயிட்டாரு, கொல்லிமலைக்கு. முத எந்த இடம்? திருவத்தூர் மாறிட்டாரு. அதாவது முதல்ல திருவத்தூர்ல இருந்தாரு, இப்ப வெளியில இருக்காரு. போய் சந்திப்பேன், முத வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிருவேன், என் பிள்ளைங்களை கூப்பிட்டு பைக்லயே போயிருவேன். என் பிள்ளைங்க எல்லாம் போவாங்க, போனா ரொம்ப பாசமா பிள்ளைங்க எல்லாம். இப்ப ரோட்ல போறீங்க, ஒருத்தரை பாக்குறீங்க, இவங்களுக்கு இது நடக்க போகுதுன்றத நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்களா? எப்படி தப்பா நினைப்பாங்க, புரிஞ்சுக்க கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது, என்ன பைத்தியம் ஆக்கிடுவாங்க கூப்பிட்டு சொன்னேன்னா. ஐயா மனசுக்கு ஐயோ இவங்க போறாங்க, இவங்க இந்த நல்ல காரியத்துக்கு போறாங்க, நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு தோணும் போது அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, இவங்க சொல்றது நினைச்சா பரவாயில்ல, இது என்ன ஒரு பைத்தியமா நம்ம போறோம் கூப்பிட்டு சொல்லுதே நினைப்பாங்க. அப்படி சொல்றது கிடையாது, கூப்பிட்டு சொல்றது கிடையாது, தேடி அம்மாவை தேடி வராங்களா, அவங்க பெயிலார ஆனதே கிடையாது. அவளை அத்தனை அம்மாவை எதிர்க்க வச்சு சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க பிரச்சனை தீந்துருச்சு. அம்மா வந்து சேலஞ்சு விட்டு சொல்றாங்க,
இந்த வீட்டுக்குள்ள யார் வந்து கால் பதிக்கிறாங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் தீருதுன்னு. தண்டையார்பேட்டையில் ராஜசேகர் நகர் இரண்டாவது தெருவில் இருக்காங்க. நேரில் வந்தால் மட்டுமே பலனா, இல்லாட்டி போனில் சொன்னாலும் பலன் உண்டா? தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு போனில் சொல்லலாம். நான் சொல்கிறத அவங்க செய்யணும். நான் என்னென்ன சொல்கிறனோ, எந்த மந்திரம் சொல்கிறனோ, என்ன பொருளை நான் என்ன செய்ய சொல்லி சொல்கிறனோ, அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு, அதாவது இங்கே வந்து தான் கழிக்கணுன்றதெல்லாம் ஃபோனில் செய்ய முடியாது. இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது தீய சக்தி, அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க வரமாட்டாங்க. இப்போ அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட அம்மா அப்பா கணவன், இல்லாட்டி கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனைவி, இந்த மாதிரி ரத்த உறவுகள் வரலாமா? அவங்க வரலாம், நான் கனி கொடுத்து அனுப்புவேன், அந்த கனியோட அவங்களும் திருப்பி வந்துடுவாங்க. இங்கே கனி கொடுத்து அமிச்சா இந்த கனியை வந்து தலகாணி கடியில் வச்சு சில பேர் படுக்கணுன்னுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் வந்து தலகாணி கடியில் வையணுவாங்க, சில பேர் வைக்கணும் தெரியாமல் உள்ளேயும் கொடுக்க சொல்லலாம். கனி தான், வேற மந்திரமாய எதுவுமே கிடையாது. ஒரு கனியால் எல்லா பிரச்சனையும் தீப்பீங்க. கனி அவளுக்கு தேவை முட்டை, அவங்களுக்கு கழிக்கிறது முட்டையாலையும் கழிக்கலாம், முட்டையும் தேவைப்படும் அவங்களுக்கு. ஆனால் நான் கொடுத்து அனுப்புறது உறவு சம்மந்தப்பட்டவங்க தான் வரணும். அவங்க வரமாட்டுறாங்கன்னும் போது, அவங்க வரும்போது நான் ஒரு கனியை கொடுப்பேன், நான் சொல்கிறது அவங்க செஞ்சாங்கன்னா தன்னால் அவங்களே வந்துடுவாங்க. இப்போ இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் சண்டை போடுறவங்களாம் இருக்காங்கல்ல, யாராருக்கிட்டோ போய் என்னென்னவோ பண்ணிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த ஆத்மாவுக்கு தெரியல, கெட்ட ஆத்மா வந்து உடம்புல இருக்குதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் தாயத்தெல்லாம் போட்டு கழிக்கிற வரைக்கும் அப்படி தான் பண்ணும். அதை போட்டுலாம் இதெல்லாம் பண்ண, அதெல்லாம் அமைதியாயிரும். அதெல்லாம் அமைதியாக போய் வந்தது வந்து அந்த ஆத்மாவுக்கு தெரியுமா? தெரியும், அங்க காலை எடுத்து வைக்கலே தெரியும். அந்த காலை எடுத்து வைக்கலே அந்த ஆத்மாவோட உள்ள வராது, ஒதுங்கிதான் இருக்கும். இப்போ நீங்க கனி கொடுத்து அனுப்புறீங்க, வீட்டில் எடுத்துன்னு அந்த கனியோட போறாங்க அப்படின்னா அது பயந்து நடுங்குமா? ஆமா, அதுக்குள்ள தெரிஞ்சிடும், அது கொஞ்சம் ஏதாவது அமைதியாக தான் இருக்கும், செய்ய விடாம தடுக்கும், எந்த தடங்களாவது பண்ணும், அதை மீறி அதை கண்டிப்பாக அந்த அம்மா குணப்படுத்திடுவா. இப்போ வீட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க மாட்டோட கோமியமும் மஞ்சள் தண்ணியும் வீட்டில் தெளிச்சோம்னா தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகி ஓடுன்னு, அதெல்லாம் உண்மையா? உண்மை. சாம்பிராணி, வெண்கடுகு, வெண்கடுகு மருதாணி தூள், அதை எடுத்து கலந்து சாம்பிராணி புகை போட்டாலே தீய வேணை போயிடும். கோமியமும் மஞ்சத்தூளும் வந்து பன்னீரும் கலந்து வீட்டில் தொளிச்சோம்னா தெய்வ சக்தி அதிகமாகும். பன்னீர், கோமியம், மஞ்சள் கோமியம் கிடைக்குமாமா? வச்சுதான் வாங்கணும். கோமியம் கடையில் விற்கிறாங்களா? கடையில் விற்கிறாங்க, அதுவும் நேரடியாக பிடிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடையில் விற்கிறாங்க, ஒரு டப்பா 30 ரூபா எனக்கு வரவங்க வாங்கிட்டு வருவாங்க கோமியம். எனக்கு இதுக்குரிய பொருள் எல்லாம் இவ்வளோ பெரிய விபதி சாமி ஆடெல்லாம் நான் வாங்குறது கிடையாது, எல்லாம் வரவங்க வாங்கி தர்றது தான் எனக்கு. பொருளாதார ரீதியில் இன்னைக்கு எப்படி இருக்கீங்கம்மா? பொருளாதாரம்னா வசதி இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது அவள் எனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதோட அவளுக்கு விளக்கு எண்ணெய் தான் தேடுவேன். எங்கள் அம்மா கூட சில சமயம் திட்டிருக்காங்க, இப்படியே சாமி சாமின்னு கும்பிட்டு என்ன ஆக போகிற அப்படின்னு. எங்கள் அம்மா இருக்காங்க 74 வயசு, அப்போ கூட எங்கள் அம்மா சொல்கிறது இப்படி விட்டுருவேன். நான் சோறு ருசியாக ஆக்கி சாப்பிட்றதோட எங்கள் அம்மாவை அழகுபடுத்தி பார்க்கறது தான் எனக்கு ஆசை. இதுதான் எனக்கு அவள் என்ன செய்ய போகிறாளோ தெரில, அவள் மேலே வச்சுருக்க பாசம் எனக்கு அவ்வளோ. உங்களுக்காக வந்து என்ன வேணாலும் அம்மா பண்ணுவாங்க. நீங்கள் கூப்பிட்டு இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருந்த நாட்கள் உண்டா? கிடையாது. எனக்கே இப்போ இப்போ தான் ஒரு வெளிப்படையாக சொல்லு, மாதவிடா 3 மாதம் வரலை. அந்த மாதவிடா நேரத்தில் கூட அம்மா என்கிட்ட வரமாட்டாங்களோன்னு நினச்சா கூட வருவாங்க, தட்டி எழுப்பி என் கூட இருக்கா மாதிரியே இருப்பாங்க. என்னை விட்டு அம்மா பிரிஞ்ச நாளே கிடையாது. உங்கள் கணவர் இருந்த நாட்கள் வரையும் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரா? நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதுதான் எனக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவர் இவ்வளோ சீக்கிரம் பிரிச்சிட்டியே தாயே. எதனால், என்ன ஆச்சு அவருக்கு? எல்லாமே இந்த மந்திரம் மாயம் இதுதான் வெறியானது. நான் சாந்தமாக இருந்த ஒரு எறும்பு கூட நசுக்க மாட்டேன். அவளுக்காக இப்போ ஒரு கோழியாக இருக்கிறேன், ஒரு எறும்பை நசுக்கக்கூடாத அளவுக்கு நான் சாந்தமானவன். நான் இப்போ அவ்வளோ ஆக்ரோஷம் வந்ததே என் கணவர் செத்துப்புறாரு தான். என் குடும்பத்தையே இப்படி ஆக்கிட்டாங்களே, அந்த காளி எனக்கு வந்து அவளுக்கு கோழி நான் கொடுக்குற அளவுக்கு தைரியசாலி ஆகியிருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு யார் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன்,
அதுக்கு பலனை அவங்க அனுபவிப்பாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்போ பில்லி சுனியை ஏவல் வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது எதிரிகளுக்கு? வேற எங்கேயும் ஏன் போவாதீங்க? இப்போ ஒரு ஊனமானவன் 100 பேரை வச்சு சீட்டு நடத்துறேன், வேற எங்கேயுமே போவாதீங்க. என்ன தேடி அத்தனை பேர் வருவாங்க, பொழுதுக்கும் ஆள் இருக்கும். என் புருஷன் யாரையுமே எடுத்து எரிஞ்சு பேசுறவரே இல்லை. ஒரு பாட்டில் ஒரு பக்கம் அவருக்கு வயிற்றுக்கு ஆக்கி போட்டோன்னா போதும், அவ்வளோ ஜனம் வரும் எனக்கு. ஏன் அவள் வாழ்ந்தால் நம்ம தலை தூக்க முடியாது, இதுதான் சூனியத்துக்கு காரணம். இதுதான் நான் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நான் கீழே போனால் தான் நீங்கள் எந்திரிக்க முடியும், அந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணம். ஆனால் வந்து இதால் பின்னால் அனுபவம் நிறையா இருக்குது, அதை அவங்க நினைக்கல. இது பின்னாடி அவங்களுக்கு வந்து அப்படியே திருப்பி அடிக்குமா? கண்டிப்பாக அடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க வரவிடாத அளவுக்கு சாமி கும்பிட்டா கூட அதுக்கு ஒரு நாள் பலன் இருக்கு. அதனால உப்பு தின்னவன் உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சா கண்டிப்பா. அது அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ பேர் இப்போ என் நிலமையில வந்து என்கிட்ட அழுகுறாங்க. நான் போய் எங்கெங்கயோ அழுதேன், எனக்கு என்ன நல்ல வந்த மனுஷன் செத்துட்டாரு, இப்படியா அவனோ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ பயந்து வாழ்ந்துருப்பேன், ரெண்டு கதவு போட்டு வாழ்ந்தேன். ஏன்னா ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் நைட்டு ஏமஞ்சாமல் என் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாதிப்பு எவ்வளோ நடந்திருக்கும், அந்த வெறி தான் எனக்கு இப்போது. யாரும் அனுபவிக்கூடாது அந்த வெறி, அந்த ஒரு கோலம் வரக்கூடாது. அவங்கள காப்பாற்றணும் அந்த ஆத்தா. பிள்ளைங்க ரெண்டு பொண்ணுங்களை வச்சு காப்பாற்றிருக்கீங்க? காப்பாற்றி கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ நஷ்டம் பணத்தில், நல்லா மருமகனுங்களாம் பிள்ளைங்க மாதிரி மருமகனுங்க, தூக்கிட்டு போவானுங்க. என்ன கணவர் இருக்கும்போது உங்களை தூக்கிட்டு போவாரா? இந்த கௌரவ கௌரவம் எதுவும் பார்க்க மாட்டேன், எதுவுமே கிடையாது. அவர் நல்லா இருப்பார் கை காலோட. இந்த பொண்ணாவது கொஞ்சம் சின்ன உருவமாக இருக்கு, சின்னவ பெரிய உருவம் அவங்க அப்பா மாதிரி. அப்படி இருந்த மனுஷன் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நல்லா இருந்து இப்படி கட்டிக்கிட்டாரு. அப்பயே சாமி ரொம்ப கும்பிடுவேன், ஆனால் செலலாம் இல்லை. உங்களுக்கு நம்ம இவர் கல்யாணம் பண்ணிக்கினது சில நேரத்தில் ரொம்ப தவறாக இருந்தது அப்படின்னு நினச்சது உண்டா? அவரும் ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால எல்லாரும் கேட்பாங்க ஆஸ்பத்திரிலாம் சொந்தமா சொந்தமா இல்லைன்னு. அவர் அம்மா இல்லாமல் வளர்ந்தவர், நல்லா சாப்பிடக்கூடியவர், அவருக்கு நல்லா வாய்க்கு ருசியாக ஆக்கி போ. அதான் சொல்றேனே, தெரியாத சண்டை வந்தது போ. இப்போ ரொம்ப பெரிய தன்மையாக நம்ம பிள்ளைங்க இருக்க குடும்பம் இருக்குன்னு சம்பாதிச்சு மேஸ்திரி அவர். அந்த ஒரு போராம தான் என் குடும்பம் அழிஞ்சிச்சு. அது இன்னொரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை உள்ளவே நுழைஞ்சிங்க. அதாவது நான் பட்ட கஷ்டம் அடுத்தவர்கள் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாது. ஒரு போராமையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எவ்வளோ பாதிப்பு. இதை பார்த்து திருந்தணும் நிறைய பேர், நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சவால் விட்டு போவாங்க, அவங்க குடும்பத்தை நான் அழிச்சிருவான்னு. அது மாதிரி அழிக்க முடியுமா? கண்டிப்பா ஒருத்தவங்க நினைச்சு அழிப்பாங்க, ஆனா எல்லாத்துக்கும் பணத்தை வச்சு ஆடுவாங்க. அதுக்கும் ஒரு நாள் கேள்வி இருக்கு கடவுள்கிட்ட. பணம் வச்சு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை தோத்துட்டோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரிம்மா, இப்போ நீங்கள் இந்த அருள்வாக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ தட்சணை காணிக்க வைக்கணும்? 101 ரூபா வைப்பாங்க. அவங்க தாய்த்து போடணும் கழிக்கணும்னா அவங்க பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அதிகப்படியாக ஆசைப்பட மாட்டேன். ஆனால் ஏதாவது அம்மனுக்கு செய்யணும்னா வாய் விட்டு கேட்பாம்மா, இதை வாங்கிட்டு வந்து கொடுங்கம்மா செய்யுங்கம்மா. அவளை நெளிப்படையாக இதோ இருக்காங்க. இன்னும் நேத்துனா நிறைய பேர் இருந்தாங்க. ஏதோ நேற்று ஷூட்டிங் வரணும் தான் நினச்சேன், நேற்று மலையில் போய் மாட்டிக்கிட்டோம், அதனால தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டோம். மீனா இன்னும் நல்லா எடுத்து கஞ்சிலாம் ஊற்றின அம்மனுக்கு, கூழுலாம் 2வது வாரமே ஊற்றியாச்சு. கஞ்சி ஊற்றி பொங்கல் வச்சு நல்லா இன்னும் நல்லா இருந்துச்சு. இங்கே கண்ணீர் விட்டு அழுதவங்களுடைய எல்லா கண்ணீரும் புன்னகையாக மாறி இருக்குதா? மாறி இருக்குது. நான் போய் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்கன்னு வேதனையில் இருந்தாங்க. நான் என்னை மீறி பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட என் வண்டியில் பார்க்கல. என்னை மீறி அவகிட்ட ஒரு வேப்பிலையும் எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். சாயங்காலமே ஃபோன் வந்து சந்தோஷத்தோட எதுவுமே இல்லை டெஸ்ட்டில் அப்படின்னு சாயங்காலமே எனக்கு ஃபோன் வந்துச்சு. கொரோனாலும் எல்லா ஊரே பயப்படுது, நீங்கள் ஊருக்கே அம்மனுக்கே ஒரு பூட்டி வச்சா மாதிரி வச்சுருக்கிறது தான். அதிலெல்லாம் மீறி ஆத்தா காப்பாற்றுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த அருள்வாக்கு பார்த்துருப்பீங்க. 7 அம்மன் நேரிலேயே கூப்பிட்டு பேசுவாங்களா? அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவங்க. எங்கெங்கோ போய் என்னென்னவோ பிரச்சனைகள் உங்களுக்கு தீராமல் இருக்கிற மக்கள் கூட இங்கே வந்தால் தீருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்,
இந்த சூனியம் மந்திரம்ன்றதெல்லாம் குறையணும். அந்த ஆத்தா எல்லாருக்கும் அருள்வா கொடுக்கணும். மாங்கிலிய பிச்சை கிடைக்கணும், மடிப்பிச்சை கிடைக்கணும். இங்கே வந்தால் யாருக்கும் எந்த குறையும் அவள் கொடுத்ததே கிடையாது. அவளை நம்பி இது ஒரு வீடுன்றதோட சின்ன கோயில், நிறைஞ்ச சாமி, எந்த அம்மனையும் நினச்சி நீங்கள் உள்ளே வரலாம், உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் தைரியமாக வாங்க. யார் வேணாலும் அந்த அம்மாவனோட வேப்பிலைக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் மிஞ்சினது எதுவுமே கிடையாது.